நாளை உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. தமிழகத்தில் 5 வார்டுகளில் உள்ள 7 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்றதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 21 மீனவர்கள் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி கடற்கரையில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். 8 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காரணாம்பேட்டையில் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். அரசு அறிவித்த கூலி உயர்வை ஒப்பந்த வடிவில் வழங்க வலியுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல்.